இன்டேக் வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்சில் இல்லை, ரொம்ப ஹைப் கிரியேட் ஆனது. ஃபஸ்ட்டு இப்போ இன்னைக்கு ஃபோர்த் டே ஆகுது இல்லையா, நல்லா மூவி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தலை ஃபேன்ஸ் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் ரேஞ்சில் இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். விஜய் நல்லா பண்ணியிருக்காரு, அவரை பார்க்கறதுக்காக தான் மெயினாக வந்தது. ஸோ அவரை பார்த்ததே ஹாப்பி தான். படம் ஆசை இருந்துச்சு, நான் படம் சூப்பராக இருந்துச்சு. லைக் டீசென்ட் ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. பட் ஆஸ் அ விஜய் அண்ட் தோனி ஃபேன் மியூச்சுவல்ஸாக இந்த படம் கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் எல்லாமும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. வெங்கட் பிரபு நல்லா எடுத்திருக்காங்க, எக்ஸ்பெக்டே பண்ண தேவை. நார்மல் கதையாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்ன சொல்கிறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் எல்லா இன்டர்வும் வெறித்தனமாக இருக்குது. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் கொஞ்சம் ஓகே. ஸ்பார்க்கு தவிர அந்த ஏஐலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஹோல் நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காரு. லைக் இதுக்கு மட்டும் தனி பிஜிஎம்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லா படத்துலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காரு. பட் அந்த ஹோல் நல்லாயிருக்கு. விபி எப்போவுமே மாஸ் தான், இது சொல்லவே தேவையில்ல, செம்மையாக அழைச்சிருக்காங்க. ஆமாம், பிரேம்ஜிலாம் எல்லாமே சூப்பர். பிரேம்ஜி எப்படி அவங்க கலக்கு தானே போகிறாரு, இதுவும் நல்லா தான். விஜய் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக நடிச்சிருக்காங்க. டாகே இல்லை, ஆக்சுவலாக போனதே தரல, 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னா தரல. பட் அந்த ஹோல் செம்மையாக இருந்துச்சு. டான்ஸ் வெறித்தனமாக, அந்த ஸ்பார்க் மட்டும்தான் நான் சொல்லுவேன், அது கேவலமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே படம் நல்லா இருந்துங்க, நல்லா விறுவிறுன்னு போச்சு, போர் அடிக்காமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, 6 மணி நேரம் நடிச்சிருக்காப்ல விஜய், வேற மாதிரி எதிர்பார்க்காத லெவலில். வெங்கட் பிரபுவோட இது இப்போ கிஸ்டாப்பில், இவனும் கிஸ்டாப்பில், விஜய் சூப்பராக பண்ணிருக்காப்ல, டபுள் ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது, எதிர்பார்க்காத லெவலில் இருக்குது. 6 மணி நேரம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருந்தது, போர் அடிக்காமல் போச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது, போர் அடிக்காமல் போச்சு. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு, இன்னொரு தடவை பார்க்கலாம். படம் முடியுதுமா, நீ சொல்லு. நல்லா இருந்தது. அங்க விஜய் எப்படி நடிச்சாங்க? நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே டிஏஜிங் பண்ணுறது மட்டும் வேற மாதிரி கெட்டப் வச்சிருக்கலாம், அந்த கெட்டப் ஒரு இதாக இருக்குது. ஹேர் ஸ்டைலு அந்த மீசெல்லாம் வேற மாதிரி வச்சிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்தது, ஒரு 8 ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாக லாஸ்ட்டில், ஆனால் நல்லா தான் இருந்தது. அது வந்து என்னென்னா, தளபதி அவங்க அப்பா இளையதிருப்பி அவங்க பையன் சொல்லிட்டு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இல்லை அது ஓல்டு ஸ்டோரி தான், அந்த ஓல்டு ஸ்டோரி நிறைய ட்விஸ்டிங் நிறைய வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியாக இல்லை, அந்த சிவகார்த்தியின் வரசில் தான் அவங்க இந்த நான் நீங்க அங்க போய் பாருங்க வேற வேலை இருக்கும், நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பர் சூப்பரா இருந்தது. ஸ்டோரியே நல்லா இருந்தது, ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஃபேமிலியா வந்து பாக்கலாம், எல்லாரும் டைரக்ஷன் சூப்பரா இருந்ததுண்ணா, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சும்மாவே விஜய் சொல்ல தேவையில்லை, இப்போ சூப்பரா இருந்தது. அதுவும் கேமியோ ரோல் அந்த சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், தலையா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ப்ரோ செமையா இருந்தது ப்ரோ, தளபதி செலிப்ரேட் பண்ணோம், நல்லா இருந்தது. கதவைஸ் பார்த்தா பெருசா எதுவும் குக் பண்ணல, பட் வந்துட்டு தளபதி செலிப்ரேட் பண்ணுற மொமெண்ட்ஸ் மாதிரி நிறையா சீன்ஸ் கொடுத்துருக்காரு. விஜய் பண்ணாத ஒரு கான்செப்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் ஆக்டர்ஸில் விஜய் தான் நல்லா பண்ணியிருந்தாரு, மற்ற கேமியோலாம் இது பண்ணும்போது. பட் கேமியோ ரொம்ப நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. டான்ஸ் போர்ஷன்லாம் கேட்கவா வேணும், பிரபுதேவாவும் கூட இருக்காரு, செம்மையாக பண்ணியிருந்தாருனா. வெங்கட் பிரபு அவரோட மூவிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த மூவி வந்து மூவி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, மூவி நல்லா இருக்கு. நாங்கள் வந்து விஜய் சாருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு 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 லெவலில் வச்சிருப்போம் இல்லையா, அந்த ரேஞ்சு வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அந்த சிவா வந்திருந்தாங்க, த்ரிஷா வந்திருந்தாங்க, எல்லாமே நல்லா தான் இருந்தது. லாஸ்ட்ல கூட வந்து தலை யார் ஃபேனு அப்படின்னு வந்து விஜயே கேட்பாரு, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நான் விஜய் ஃபேன், விஜய் படம் அப்படின்னு பார்க்க வந்தேன், சாட்டிஸ்ஃபைட், நல்லா தான் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அவரை மட்டும் பார்க்கணும், லைக் தளபதியை பார்த்தா போதும் அப்படின்னு வர்றவங்களுக்கு இது ஒரு ஃபீஸ். ஏன்னா ஸ்க்ரீன் லைக் ஓப்பன் பண்ணலேருந்து எண்டு வரைக்கும் விஜய் 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 ஏதோ ஒரு ஃபார்மில் விஜய் இருந்துகிட்டே இருந்ததுனால படம் ஏஐ ஒர்க் தான் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருந்தது. விஜயோட ஏஜ் ரொம்ப கம்மியான மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே தளபதி தான், தளபதி விஜய் தான். டான்ஸ்லாம் நல்லா இருந்தது, டான்ஸ்லாம் சொல்ல முடியுமா, அது பிரபுதேவா சாருக்கு ஈக்குவலாக நின்று ஆடும் போது சான்ஸே இல்லை. விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நான் மற்றபடி ரீசெண்டாக இருந்தது. மியூசிக் வெளில கேட்கும் போது மியூசிக் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரில, பட் ஸ்க்ரீனில் கேட்கும் போது செம வைவாக இருந்துச்சு பாட்டு, எல்லா பாட்டும் ரொம்ப ஓல்ட் ஸ்டோரி தான். ஸ்டோரி வைஸ் இட்ஸ் அ வெரி ஓல்ட் ஸ்டோரி. எப்போவுமே ஒரு மாசான க்ரௌடு ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்கள வந்து சேவ் பண்ண வராங்க. இது வந்து ஸ்டோரி லைன்னு பார்க்கும்போது ரொம்ப ஓல்ட் ஸ்டோரி லைன் தான். மூவி இஸ் அ வெரி பிக் மூவி, ரொம்ப நேரம் மூவி போன மாதிரி இருந்தது. என்னன்னா
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் படம் பார்க்கணும் அப்படின்னு வந்தோம்னா ஒரு டீசென்ட் ஃபிலிம், நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸோட கமர்ஷியல் ஸ்டோரி எதுவுமே கேட்காம எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணாம். லைக் விஜய் படம் பார்த்துட்டு வரலாம் அப்படி வந்தோம்னா எல்லா வகையிலுமே லைக் கேமியோ சாங்ஸ் எல்லாமே விஜய் ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணதுனால இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, அது மட்டும் கொஞ்சம் விட்டுவீங்க. ஆ, அவங்களோட லைக் பிரசாந்த் சார்லாம் ரொம்ப நாள் கழிச்சு அவரை ஸ்க்ரீனில் இப்படி நடித்து பார்க்குறதெல்லாம் செமையாக இருக்கு. பிரபுதேவா விஜய் நல்ல செட்டாக இருந்தது, எல்லாரோட கேமியோவுமே நல்லா இருந்தது, நல்லா இருந்தோம். ஐயோ, த்ரிஷா மேம் லைக் எப்படி சொல்றது, த்ரிஷா அண்ட் விஜயோட அந்த கில்லி இப்போதான் ரீலீஸ் ஆச்சு. ஸோ மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பார்க்கறது நல்லா இருக்கு. மெயின் படத்தோட ப்ளஸ்ஸே அதுதானா, இது கொஞ்சம் எங்கேயாச்சும் லேக்காக இருந்தாலும் போர் அடிச்சிருக்கோம். ஸோ நல்லா சீக்வன்ஸாக எடுத்துகிட்டு போனது நல்லா இருந்துச்சு. ஆ, எல்லாருமே இருக்காங்க. நான் லைக் பார்த்த படம் பார்க்க லைக் ஆஸ் அ வெங்கட் பிரபு ஃபேன் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அவரோட படத்தில் யார் யாரெல்லாம் இருக்கணுமோ எல்லாருமே இருக்காங்க. ஸ்னேகா தான் வந்து பெருசாக ரோல் இல்லாத மாதிரி இருந்தது, லைக் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருந்தது. ஆ, சிவகார்த்திகேயன்து நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் லைக் அதான் ஸ்பாய்லர்ஸ் பார்த்ததுனால வருவார்னு ஆப்வியஸாக தெரியும். அண்ட் அவரோட கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் லைக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஆள் டீசென்ட் ஃபிலிம், நல்லா பார்க்கலாம். 8 out of 10.